ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டாக் வியூ சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிஃப்டி ட்ரேடிங் பண்ண போகிறோம். சார், ஆல்ரெடி ஃப்ரைடேவே நான் வந்து நிஃப்டியில் வந்து புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தேன், 8000 புட் ஆப்ஷனு. ஸோ அது இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு லைவாக பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி 8333 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை பிரேக் பண்ண, இதை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி கீழே வர பார்த்திங்கன்னா 8200 அது ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7900. ஸோ இது வந்து செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரேக் அவுட்டு மேலே நடந்துருச்சுன்னா ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். பிரேக் அவுட் கீழே வந்துச்சுன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா -4968 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் நான் இந்த வீடியோவை பாஸ் பண்ணுறேன். டைம் இப்போது 11:25 ஆகுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. நான் ப்ரீவியஸாக சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணலை. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இப்போ ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி ஒரு டவுன் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹையர் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வெயிட் அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:55 ஆகுது. ஸோ இப்போ இங்கே ஒரு ஃபார்மேஷன் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் இங்கே ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது ஹெட்டு. ஸோ இப்போ இது இங்கே பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, -4994. ஸோ பிரேக் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 1:00 ஆகுது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 8411 இருக்குது. ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகி இப்போது மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா -3288 இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் பிரேக் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதோட லோ, இன்னையோட லோ பார்த்தீங்கன்னா 8337 இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 8288 போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட்டு இன்றைக்கி எந்த லெவலுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:00 ஆகுது. ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஸோ இந்த இடத்துல பிரேக் பண்ணிச்சு. ஸோ பிரேக் பண்ணோடனே வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன், லாஸில் க்ளோஸ் பண்ணேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து திருப்பி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டெஸ்ட் பண்ணிச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு, பிரேக் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிச்சு பண்ணிவிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி கால் ஆப்ஷன் வாங்கினேன். வாங்கிட்டு மார்க்கெட் திருப்பி ஒரு ஹை போச்சு. பட் ஆனால் நான் ப்ராஃபிட் புக் பண்ணல, நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அகெயின் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்க முடியாமல் மார்க்கெட் அகைன் ஃபாலோ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இன்றைக்கி இதுதான் வச்சுருந்தோம், 8282. ஸோ அந்த டார்கெட்டை வந்து மார்க்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அது பிரேக் பண்ணி இப்போ திருப்பி அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 4500 இது வந்து நான் கால் ஆப்ஷன் எடுத்தேன் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் போட்டதுக்கப்புறம். ஸோ அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ஹோல்ட் பண்ணியிருக்கணும், பட் ஆனால் ஹோல்ட் பண்ணலை. அந்த ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்டில் நீங்கள் பிரேக் போட்டானோடனே நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் இங்கே இந்த இடத்துல கரெக்டாக பிரேக் ஆச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்டு, தேர்டு,
ஃபோர்த்து. ஸோ அந்த ஃபோர்த் ஃபிஃப்த் பாயிண்ட்டுக்கிட்ட பிரேக் ஆச்சு கரெக்டாக. ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் இருந்தது. ஸோ அதனால் நான் புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு திருப்பி மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிட்டு இங்கே மேலே போகும்போது கால் ஆப்ஷன் வாங்கினேன். ஸோ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரேட்லேருந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் வரலைனாலும் லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம வந்து பேஷன்ஸாக வெயிட் பண்ணணும். நம்ம டார்கெட்டை நம்ம அனாலிசிஸ் பண்ணது கரெக்டு தான், பட் ஆனால் நமக்கு பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் வந்து நாலேஜ் இருந்தால் மட்டும் பார்த்தாது, உங்களுக்கு டிசிப்ளினும் இருக்கணும். ஸோ ட்ரேடை ஒரு ட்ரேடு கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்கள் பேஷன்ஸாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி பிரேக் ஆச்சு. பிரேக் ஆகிட்டு ஒரு ஃபால், நல்ல ஃபால் கொடுத்தது. ஸோ ஓகே, இந்த ட்ரேடில் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 4500 கிட்ட லாஸு. பரவாயில்ல, நம்ம லேர்னிங்ஸ் முக்கியம். நம்ம லேர்னிங்ஸ் இதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி கரெக்டாக ஆக்ட் ஆகுது, எந்த இடத்துல பிரேக் ஆகுது, ஸோ எப்படி ரீடெஸ்ட் பண்ணுது, ஸோ அதெல்லாம் நான் இந்த ட்ரேட்லேருந்து கற்றுக்கிட்டேன். இன்னொரு லைவ் ட்ரேடில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching this video.